ஒரு வெற்றிடம் வந்துருச்சு. நான் கூட ரொம்ப அஞ்சு குடும்பம்னா வந்து எப்படியும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் ஆவரேஜா எடுத்துட்டா 15 பேர் ஆத்மாக்கள் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் அந்த நோக்கத்துல சொன்னார். அவர் சொன்னது அந்த அஞ்சு குடும்பத்தினுடைய தசம பாகம் போயிருச்சு அப்படிங்கறத அவரு வருத்தப்பட்டார். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நிவாரணம் என்ன அப்படின்னு சொன்னார், அந்த பட்டணத்துக்கு அருகாமல் இருக்கிற ஒரு பட்டணத்துல வேற ஒரு கிளையை அவர் வந்து துவங்கினார்களாம். துவங்கி அதுல இருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு அவரு அதை சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை அவர் வைக்கிறார். ஆக அது நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுமே. அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு திசலோனிக்கு என்ன மூன்றாவது அதிகாரம் 10-12 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்க்கும் பொழுது, வேலை செய்ய மனதில்லாதவன் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லுவார். சொந்த சாப்பாட்டை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று. ஒரு பக்கம் ஊழியருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அவர் வந்து சபையில ஆத்மாக்களை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் போதாமல், எல்லாரிடையும் விசாரிப்பதற்கு அவருக்கு நேரம் போதாமல், ஆத்மாக்கள் அதிகமாயிருந்து அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு அவருடைய தேவையும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளும் முழுமையான தேவைகளும் சபை நிச்சயமாய் சபைதான் அவருக்கு போஷிக்க வேண்டும். அது சபையினுடைய கடமையா இருக்கிறது. ஊழியனுடைய முழுமையான நேரம் அந்த சபைக்கு அவசியம் என்கிற பட்சத்துல நிச்சயமாய் சபை அவர்களுக்கு தாங்க வேண்டியது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அதே வேளையில மற்றவர்களுக்கு இவர் எப்படியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறாங்கன்னு சொன்னா, தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல அவர்கள் தங்களுடைய வழிமுறையை தங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு கூட இருந்த பர்னபாவும் எல்லா இடங்களிலும் என்ன செஞ்சாங்களோ அந்த வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையை செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். 9-16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் உழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். இப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தன்னை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மேன்மை பாராட்டுவதற்கு அங்கு இடமில்லை. நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன், நான் வந்து இப்படிதான் இருக்க வேண்டும், நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட மரியாதை வேண்டும், நான் எனக்கு ஒரு தனித்துவத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை. There is no superiority. தனித்தன்மை வாய்ந்ததாக தங்களை வேறுபடுத்திக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது என்னவா இருக்குன்னா கடமையா இருக்கிறது. That is a responsibility. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, தன்னுடைய வேலை. ஒரு ஆம்பளை வந்து 18 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுடைய பொறுப்பு என்ன இருக்கு, போய் வெளியே வேலைக்கு போகணும். வெளியே வேலைக்கு போகணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி சமுதாயம் அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சது, அப்பா அம்மா அவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னதாக தான் வளர 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 அவனுடைய பொறுப்பு என்னவா இருக்கிறதுன்னு சொன்னால், சுவிசேஷத்தை எடுத்து வெளியே சொல்வதற்கு அவனுடைய கடமையா இருக்கிறது. It is his responsibility to take the gospel towards the non-Christians. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்யலாமா, எல்லாரும் அந்த வேலையை செய்யலாமா? புதிய ஏற்பாடு சொல்லுது, 1 பேதுரு 2 அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க.
இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்தேன். கண் சுத்தி நீங்களும் உங்களை அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான உதவி நிலத்திற்கு வழவரைத்தனுடைய பிள்ளைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இறக்க பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதும் இறக்க பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்களும் கிறிஸ்தவர்களை சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுல ஏதாவது கேட்டகரிகள் வந்திருக்கான கிடையாது. யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நீங்களோ தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எல்லா தகுதியையும் நமக்கு கொடுத்து சுவிசேஷத்தை வெளியே அனுப்ப சொல்கிறார். அடுத்து 4-5 வசனம், அதே 10 வசனத்துல பாருங்க கண்டினியூஸா. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, முன்னதாக கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனுடைய ஜனம் கிடையாது, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். 4-5 வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கலாம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லி 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். புதிய பாட்டில் ஆசாரியர்கள் யாரு? எல்லா கிறிஸ்தவர்களும். பைபிள் அப்படிதான் சொல்லு, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ ஆசாரியர்களாக அவரை தேவனுக்கு முன்னதாக நிறுத்துகிறார். ஆனா பழைய பாட்டில் ஆசாரியர்கள் யாரு? லேவி கோத்திரம் மாத்திரம்தான். லேவி கோத்திரத்தில் இல்லாத ஒருவர் இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, புறஜாதியராக இருந்தாலும் சரி, உள்ள வந்தா அவனுக்கு ஒரு கல் எடுத்து கொண்டனும்னு சொல்லுது. இந்த வசனத்தை வாசிங்க, 1:4-15. உள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்துட்டு முதல்ல நம்ம இஸ்ரவேலரும் கிடையாது, எந்த கோத்திரமும் நமக்கு தெரியாது, எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? பழையற்பாடும் புதிய ஏற்பாடையும் நாம பார்க்கும் பொழுது இவ்வளவு ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. தேவனுடைய வேலையை செய்வதற்கு லேவி கோத்திரம் மாத்திரம்தான் அழைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தத்தமாக அருளினேன், அப்புறம் அதை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். ஒரு ஷார்ப்பான வசனம், என்ன 7 வசனம், லேவிய கோத்திரம் அல்லாத எந்த ஒரு மனுஷனும் உள்ளே இறங்குகிறான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணணுமா? கொலை செய்யப்படக்கூடவன்.
அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குற்ற சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசாரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கும் அங்கு வந்து உள்ளே வந்து வேலை செய்வதற்கு இடம் இல்லை, வெளியே நிக்கலாம். அவங்கெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர்களுக்கும் தடை செய்யப்பட்டது. அந்நியனுக்கும் நம்மனா அந்நியர்கள் தான், நம்மெல்லாம் புறஜாதியா இருக்கு. நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை விட்டு பிரசங்கிக்கிறோம், நாம் இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மை நாமே டிஸ்கிரிமினேட் பண்ணி கொள்வதற்கு இடம் இல்லை. ஏன்னா முதலாவது நாம் அந்த சட்டத்திட்டத்தில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களை நாம் உணர்ந்திருக்கிறோம். 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என்ன ஆகும்? 18:4 காவலுக்கு பதிலாக பரிசுத்தலத்தை காவல் காக்க வேண்டும், வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் பொறி செய்யப்படக்கிறவன். ஊழியம் செய்வது யாரா இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்வதற்கு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கடமையாயிருக்கிறது. அதில் மேன்மை பாராட்ட நாங்கள் இப்படி வந்திருக்கோம், நாங்கள் அப்படி வந்திருக்கிறோம்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுவதற்கு சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே புதிய ஏற்பாடு இடம் கொடுக்கவில்லை. அது கடமையாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஊழியம் அப்படிங்கிறது என்ன? ஊழியம் அப்படிங்கிறது வேலை கிடையாது, அதாவது சம்பளத்துக்கு பார்க்குற வேலை கிடையாது. அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு கடமை, செய்ய வேண்டிய பொறுப்பு. இந்த ஊரில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், நம்மளுடைய வேலையை பார்க்குறோம், ஊழியத்தையும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம்பளம் வாங்குறது அல்ல, சம்பளம் வாங்கி ஊழியம் செய்வது அல்ல, அது வந்து வேலையா போயிடும். உதவி பண்றது, சபையை அவர்களுக்கு உதவி செய்கிறது, ஊழியமே முழுமையாக செய்யக்கூடியவர்களுக்கு சபை அவர்களை தாங்குகிறது, உதவியா இருக்கிறது. அவர்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா காலையில 8 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டு திரும்பிடுவாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. தலைமையில் இன்னைக்கு வந்து இதை அப்படிதான் கீழ்படணும்னு அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் தான் கொடுக்கணும்னு சொன்னா அப்படிதான் மெசேஜ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க, தே ஆர் சர்வன்ட்ஸ். தேவனுக்கு ஊழியம் அப்படிங்கறத விட்டுட்டு நிறுவனத்துக்கு கீழே ஊழியத்துக்கு வர ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர்கள் உதவி பெறுவதல்ல, சம்பளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவருடைய பாரம் ஆத்மாவில் இருக்க வேண்டும். அந்த இத்தனை இந்த மாசத்துல நீ இத்தனை பேருக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கணும், இந்த வருஷத்துல இத்தனை பேருக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கலன்னா உன்னை வந்து டிப்ரோமோட் பண்ணிடும், டிமோட் பண்ணிடும், ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெவலிலே இப்பொழுது கிறிஸ்தவ உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம பார்க்கிறோம். யாரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரு? உலர்ந்த எலும்புகள். அது கையில பாக்கெட்டும் கிடையாது, கிரஸ்ஸும் போட கிடையாது, வெறுமையான எலும்புகளை பார்த்து நீ சொல்லுங்கிற, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அறுவடையே இந்த பிரயோஜனமே இல்லை, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பேசி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுல போய் ஒரு ஊழியக்காரர் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? அதுதான் ஃபீல்டு. அந்த இடத்துலதான் நம்ம எடுக்கணும். ஒன்றுமில்லாத இடங்கள்ல இருந்து கிரியேட் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடங்களில நாம கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருவருக்கும் கடமையா இருக்கிறதே பார்க்க முடியும். அப்போ எப்ரேயர் 5:4 நேரம் மனசுல வந்திருக்கும் உங்களுக்கு. எல்லாருமே வந்து ஆசாரியர்கள் சொல்லிட்டு எல்லாருமே ஊழியக்காரங்கன்னா இது எப்படி
இதுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படவில்லை அப்படின்னு உடனே கேள்வி வரும். கேள்வி அங்க வந்துச்சா இல்ல? இதெல்லாம் நம்ம வந்து வளர வளர தெரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். இப்ப இந்த வசனத்தை 1வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா உங்களுடைய பைபிள்ல இருந்து நீங்க கவனிங்க. நான் படிக்க படிக்க எப்ரேயர் 5:1 இருந்து வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பாவங்களுக்காக காணிக்கையிலும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. இது யாரை பற்றி சொல்றாரு? பிரதான ஆசிரியருக்கு சொல்லிட்டு இருக்காரு. 4வது வசனம், மேலும் ஆரோனின் போல தேவனால் அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தானே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உங்களை ஜெபித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரே உயர்த்தினார். இப்ப வசனம் யாரு சொல்றது? இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டார் அப்படின்னா அது யாரு குறிக்கிறதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் நியமித்தாரே ஒழிய நம்மை போல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் இல்லை, இந்த வசனம் சொல்லப்படவில்லை. இது கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம என்ன பண்றோம், நமக்கு அது பிரயோஜனமா இருக்கு, அதனால இதை நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல நம்ம இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆரோன் அப்படிங்கிற ஒரு சந்ததியோ லேவி என்கிற ஒரு சந்ததியோ இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின் கீழே நாம இல்லை. அப்படி இருந்திருந்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த சட்டத்தில் இல்லையே, கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சிட்டு போறோம். உபாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம், ஆகையால் லேவிக்கு இதுல வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் பாருங்க. இதெல்லாம் அவங்க வந்து எனக்கு அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, நாங்க ஆரோன் குடும்பம் தான் அப்படின்னு ஒரு வேளை சொன்னாங்கன்னா பைபிள் அவர்களுக்கு என்ன சொல்லுது பாருங்க. லேவியர்களுக்கு தேவன் சொல்றாரு உன்னுடைய சொந்த சகோதரர்கிட்ட பங்கு, எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு சுதந்திரம் உனக்கு கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. எசேக்கியேல் 44:28 அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம். ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சி கொடாதிருப்பீர்களாக. ஒரு சின்ன ஒரு சென்ட் கூட அவங்களுக்கு கிடைக்க கூடாதா, கொடுக்க கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையா சொல்றார். நானே அவர்கள் காணியாட்சி. எப்படி இருக்கும் நம்ம நாம போய் ஒரு ஸ்லாட் எடுத்துட்டு நம்மளே அதுல உள்ள உட்கார்ந்து மாட்டிக்கூடாது. நியாய பிரமாணத்துல ஒன்றை நாம் கடைபிடிக்கலனாலும் எப்படிப்பட்டவர்களாம் சபிக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையின் கீழே நாம் இருக்கிறோம். நாம் அத்தனை பேரும் புறஜாதியரா இருக்கிறோம். பகையை அவர் கொன்று போட்டு பகையை அவர் தீர்த்து விட்டார். இரு தரத்தாருக்கும் யூதர்களுக்கும் புரஜாதிக்கும் நடுவே நின்ற அந்த பெரிய சுவற்றை தகர்த்து போட்டு ஒன்றாக சிலுவையில மாற்றினதுக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு நடுவில் அந்த சிறு அந்த பகை வேணும் நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோம். நாம் கிறிஸ்துவை வீணாக்குகிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணின ஒரு கம்பெனி இங்க உட்கார்ந்து விரும்புன்னு அதை அடிச்சேன். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது பாருங்க, சந்தோஷம் நிறைந்த பரலோகத்தை அவர் விட்டுட்டு அவரை எப்படி அழைத்தாங்கன்னா ஏசாயா 53:3 பார்க்கும்பொழுது துக்கம் நிறைந்தவர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார். ஊழியத்துக்கு வந்த பொழுது சந்தோஷமாய் சந்தோஷம் நிறைந்த பரலோகத்தை விட்டு அவர் துக்கம் நிறைந்தவர் என்று சொல்லப்பட்டுகிறார். பரலோகத்தின் சக வாசத்தை அவர் விட்டு பாவிகளின் சிநேகிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்.
தேவத்துவத்தின் மகிமையை விட்டு தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சாதாரண கல் கூட வீணா போன கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஜெக்டட் ஸ்டோன் அப்படின்னு அவரை அழைத்தார்கள். எப்போதும் தூதர்களால் சேவிக்கப்படுகிறவர், தூதர்களால சேவை செய்யக்கூட தகுதி உள்ள அந்த இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்ற வான தூதர்களால் தேவ தூதர்களால் போற்றப்படுவரை ஊழியம் செய்ததினாலே ஊழியம் என்று வந்ததினாலே ஜனங்கள் அவர் என்ன பண்ணாங்க, தூஷித்தார்கள், அவர் தூஷிக்கப்பட்டார். பரிசுத்த தேவனுடைய ஒரே குமாரனான அவரை வேறு சமூகங்களின் தலைவன் அப்படின்னு சொன்ன அளவிற்கு அவருடைய இடம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு பாடம். ஒரு ஊழியத்தை செய்கிறவனை, ஒரு ஊழியக்காரனை நிச்சயமாய் தேவன் கனம் பண்ணுவார், நிச்சயமாய் தேவன் அவர்களை உயர்த்துவார், நிச்சயமாய் தேவன் அவருடைய தேவையை சந்திப்பார், நிச்சயமாய் அவர்களை எல்லா விதத்திலும் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாக வைப்பார். ஏனென்றால் அவர் செய்வது தேவனுடைய ஊழியத்தை. அவர் தன்னுடைய தேவர்களை பார்த்து ஓடுவதல்ல, உத்தமமாய் இருக்கும் பொழுது அவரை தேவன் கனப்படுத்துகிறதுல அது தேவனுடைய பொறுப்பு அதில் இருக்கிறது. ஆனால் அதை வேலையாக செய்யாமல் கடமையாக செய்யும் பொழுது இதனுடைய நன்மைகளை ஒவ்வொருவரும் அறுத்துக் கொள்வதற்கு தேவன் நிச்சயமாய் போதுமானவராயிருக்கிறார். 17வது வசனம் 1 கொரிந்தியர் 9:17 நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமாய் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒருவரையும் தேவன் கைவிடுவதல்ல. அவருடைய வேலை செய்யும் பொழுது அவர் ஊழியக்காரனுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறார். எனக்கு பலன் உண்டு, உற்சாகமாய் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த கடமை, ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அதை எடுத்து என்னுடைய கடமை எதுன்னு சொல்லி செய்யும் பொழுது நிச்சயமாய் அது நமக்கு பிரயோஜனமாக நன்மையாய் ஆசீர்வாதமாய் முடிகிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அதாவது எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் வந்து மீட்டிங் வரணும்னு சொன்னா மீட்டிங் நீங்க ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு 2000 ரியால் 4000 ரியால் நீங்க முன்னாடியே டெபாசிட் பண்ணணும் அல்லது கமிட் பண்ணணும், அப்பதான் மீட்டிங்கே வருவார். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப ரீசெண்டா வருஷம் நடக்கிற மீட்டிங்லாம் அந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்து வர்ற மீட்டிங். அங்க உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். பேமெண்ட் கொடுத்து கூப்பிட, பேமெண்ட் கொடுத்தாதான் வருவோம், அலோகேஷனே கிடைக்கும். அப்படிப்பட்ட நாட்கள்ல நாம் இருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். 19வது வசனத்திலிருந்து நான் வாசித்து முடிக்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். அவர் பாருங்க எப்படி தன்னை தாழ்த்துகிறார்கள் பாருங்க. நீ தாழ்த்துவதற்கு யாராவது முடியாத ஜனங்களும் கிடையாது. நம்மை வித்தியாசப்படுத்திக் கொண்டு மேன்மைப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் நம்மை அதிகாரம் நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும், மற்றவர்கள் நமக்கு அப்படியே அடங்கி நிற்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய அவர் சொல்றார் என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கிறேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உண்டானவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஊழியம் செய்வது எவ்வளவு பாரமான ஒன்று என்பதை நாம் அறிந்து போகக்கூடாது. அதனை செய்யும் பொழுது கடமையோடு செய்ய வேண்டும், உரிமையோடு செய்ய வேண்டும், உத்தமமோடு செய்ய வேண்டும், ஆதாயம் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். நமக்கு வர வேண்டிய ஆதாயத்தை பரத்திலிருந்து தேவன் கட்டளையிடுவார். 24வது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள்
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் யார் ஓடினாலும், 15 பேர் ஓடினாலும், 20 பேர் ஓடினாலும், ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் உண்டு. எப்பேற்பட்ட ஊழியம் செய்தாலும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயமாய் அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். 25வது வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த கோச் வந்து விடிய காலையில அவர் எடுப்பார். ஸ்போர்ட்ஸ விட்டுருவோம், மிலிட்டரி ட்ரைனிங்க நீங்க பார்க்கும் பொழுது காலையில 4:30 தட்டி எடுத்துவாங்க, 4:30 to 4:30 அடிச்சு வந்து எடுப்பாங்க. நைட்டு வந்து அவங்கள ஒரு 9:00 to 9:30 படுக்க போவாங்க. இந்த டேட்டர் இடைப்பட்ட இந்த காலத்துல புழிஞ்சு எடுத்துருவாங்க. உங்களுக்கு நிக்க நேரம் இருக்காது, உட்கார நேரம் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8வது மினிட்ல சேர்ந்தோங்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் இருக்கும். நைட்டு போய் நீங்க படுக்கிறது அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு தூக்கம் வந்துடும். காலையில அவங்க கட்டி எடுப்பாங்க, போன உடனே நீங்க தூங்குவதற்கான, தூங்க வைப்பதற்கான நோக்கம் அதுல இருக்கிறது. உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிறது. ஆகாரம் கொடுப்பது கறி மீன் அப்படி கொடுத்துட மாட்டாங்க, அதையும் அளந்துதான் கொடுப்பார்கள். முக்கியமாக வெங்காயம் அவாய்ட் பண்ணுவாங்க. நான் வீட்டில் இருந்ததுனால சொல்றேன், அதனுடைய தானியங்களை நிறைய சேர்ப்பாங்க. ஏன்னா இந்த ஆகாரங்கள் உங்களுடைய பால் உணர்வை தூண்டிவிடக்கூடாது, அதிலே கவனமாயிருப்பார்கள். நல்ல ரெஸ்ட் எடுக்க கவனமாயிருப்பார்கள். தூக்கம் வர வேண்டும் என்பதிலே கவனமாயிருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஒழுக்கம் இருக்கிறதா என்பதையும் கவனமாயிருப்பார்கள். தானியல்ல அந்த உதாரணத்தை பார்க்கிறோம், என்ன சொல்றாரு, ராஜாவுடைய போஜனத்துல நாங்க கை வைக்க மாட்டோம், எங்களுக்கு அது வேண்டாம். அந்த போஷாக்கான ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவையான ஆகாரம் எங்களுக்கு போதும். நான்வெஜ் எடுக்கிறதுல தப்பு அப்படின்னா தப்பு கிடையாது. எடுக்கக்கூடிய எப்படி நாம் அதெல்லாம் பந்தயத்துக்கு ஓடும் பொழுது நம்மை நாம் நிச்சய அடக்கமா இருக்க வேண்டுமா? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயமே அடக்கமா இருப்பார்கள். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு, பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய இருதயம் பாவத்துக்கு நேராக நம்மை தூண்டி விடாதபடிக்கு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் இச்சையடக்கமாய் இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நமக்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ரிசல்ட்டை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ரிசல்ட் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஆகாயத்துல போய் சிலம்பம் அடிக்கல, எதை நம்ம எவ்வளவுதான் நீங்க வந்து ஜம்ப் பண்ணாலும் அது ஆகாயத்தை நீங்க பிடிச்சிட முடியாது. ஆனா நம்ம கொடுக்கிற இந்த ஆத்ம ஆதாயம் கொடுக்கப்பட்ட டார்கெட், ஒரு ஆத்மா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சிருக்கிறோமா அல்லது ரெண்டு சம்பாதிச்சிருக்கிறோமா, ஒரு டார்கெட்டோட நம்ம இருக்கிறோம். இது எல்லாமே ஃபைனலாக நீங்க முழுமையா சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்மாவை ஞானஸ்தானம் கொடுத்து அவன் வந்து சத்தியமா வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்லி அவர் இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி நினைக்க ஆரம்பித்து விட்டாலே அவரவர் போட்ட விதை. அந்த விதைய பவுல் விதைச்சிருக்கலாம், பர்னபா வளர்த்திருக்கலாம், பேதுரு தண்ணீர் ஊத்தி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவருமே அதுல கணக்கிலே சேர்ந்தவர்கள். செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும், செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளும், சின்ன சின்ன காரியங்களும் தேவனுடைய கணக்கிலே ஒரு விதைக்கிற ஒரு விதை, அது வளர்ந்துதான் போகிறது. அப்போ நாம் நிச்சயம் இல்லாதவனாக நாம் ஓடவில்லை, ஆகாயத்தை அடிக்கிறவனாக நாம் சிலம்பம் பண்ணாதபடிக்கு we have a target, the target is set. அதுல நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது அதற்கேற்ற மகிமையை தேவனிடத்தில் நாம் பெற்றுக் கொள்கிறோம். கடைசி வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போ புல்பெட்ல நிற்கிறவர்கள் முதலாவது உதாரணமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் இந்த அதிகாரம் முழுவதையும் சொல்றார், காணிக்கை எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, திருமணம் பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது,
ஆனாலும் என்னை நானே உதாரணமாக எக்ஸாம்பிளாக ஒரு மாடலாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாத வாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா ஒரு பெரிய ஒரு வயிறோட அவர் இருந்த யார் அவரை கேட்க போறாங்க. ஆனா நான் சொல்லுறேன், நான் அதை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏன்னா பிரசங்க மேடைகள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேடை ஆயிடுச்சு, பாடல்களை வெளிப்படுத்துகிற மேடையாயிடுச்சு, தாளங்களை வெளிப்படுத்துகிற மேடையாயிடுச்சு. பிரசங்கம் பண்ணும்போது கை தட்டி பாராட்டுற அளவுக்கு இப்போ சபைகள் வளர்ந்துருச்சு. மகிமை யாருக்கு போகுது? பேசினவருக்கா? எந்த அளவுக்கு அந்த ட்ராக் மாறி பிசாசு ரொம்ப அழகா தன்னுடைய ட்ராக்ல அவன் கொண்டு போயிருக்கிறத நம்ம கவனிக்கணும். சபைக்குள்ளார ஏன் பெண்கள் தலையில முக்காடப்படணும், ஏன் ஆண்கள் போடக்கூடாது அப்படிங்கிற அளவிற்கு சென்சிட்டிவாக சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்ட காலகட்டம். நாம வசனத்தை கவனமாய் பகுத்து பகுத்து படிக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். பகுத்து படிக்கலன்னா நாம பகுத்து படித்து படித்தாலே உரிய கிறிஸ்துவிலே நேர்த்தியாக நாம் இருக்க முடியாது. அப்போ பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதவனுக்கு சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று தன்னைத்தானே உதாரணமாக வைத்திருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரமபிதாவே, தேவரீர் அருமையான மாலை பொழுது